ஹாய், ஹலோ, வெல்கம் டு ரம்யாஸ் நெஸ்ட். இந்த மழை காலத்துக்கு நல்லா சூடாக காரமாக அப்பப்போ ஏதாவது சாப்பிட்ணும் போல் தோணுங்க. ஸோ இன்றைக்கி நான் பஜ்ஜி மிளகாய் யூஸ் பண்ணி பஜ்ஜி செய்யாமல் அதை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் புலாவை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரை மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 அன்னாச்சிப்பூ, 1 பிரியாணி இலை நல்லா வறுத்து விட்டுட்டு கட் பண்ண 1 பெரிய வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ராஸ் மெல் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி பஜ்ஜி மிளகாயில் 2 பஜ்ஜி மிளகாய் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா காரம் வேணுங்கிறவங்க இன்னும் 2 கூட போட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற 1 பெரிய தக்காளி இந்த மாதிரி நீளவாக்கெலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்தும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பஜ்ஜி மிளகாய் சேர்த்தும் போது ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா அந்த காரத்தெல்லாம் கொஞ்சம் அடக்கிடுங்க. அதுக்காக உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கூடவே புதினா இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்தும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே நம்ம பஜ்ஜி மிளகாயில் காரம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாசுமதி அரிசியை 1 டம்ளர் எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இதை நல்லா கழிஞ்சிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு 1 தடவை நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வருங்க சாப்பாடு. நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த டம்ளரில் அரிசி மெஷர் பண்ணியிருக்கிறேங்க. அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது சீரக சம்பா அரிசியிலையும் செய்யலாம். அவ்வளோதாங்க. இது கொதிக்க ஆரம்பிக்கிட்டுங்க, நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. நம்ம இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரே 1 விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் தம் கொடுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. 1 விசில் விட்டு 10 நிமிஷம் தம் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு பஜ்ஜி மிளகாய் புலாவ் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கமகமான வாசம் வருது. மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இது கூட மேலே வேணுன்னா உங்களுக்கு லைட்டாக நெய் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் எண்ணெய் நெய்யெல்லாம் கொஞ்சம் நிறையா சேர்த்துருந்தேன், அதனால் நான் எதுவும் சேர்த்துக்கலங்க. ஸோ நான் இன்றைக்கி செஞ்ச இந்த பஜ்ஜி மிளகாய் புலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த புலாவ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, ஒரே 1 ரைத்தா இருந்தால் போதும், சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டையும் கூட ஷேர் பண்ணிக்க மறக்கவே மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் 1 லைக் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு 1 சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.